ஃபேக்ட்ரிஜல்ஸ் சார்பாக இனிய வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் நம்ம டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாமை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம இந்தியாவை உலக அளவில் சக்தி வாய்ந்த நாடாக மாற்றுறதுக்கு நிறைய பேர் கடுமையாக உழைச்சாங்க. அப்படி உழைச்சவங்களில் முதன்மையானவர் தான் நம்ம இந்தியாவோட ஏவுகணை நாயகன் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம். இந்தியாவோட தலை சிறந்த விஞ்ஞானி, தொழில்நுட்ப வல்லுநர், சிறந்த பொருளாளர், இந்தியாவோட 11வது குடியரசுத் தலைவர், இந்திய விஞ்ஞான வளர்ச்சியோட தந்தை, இளைஞர்களோட கனவு நாயகன். இப்படி பன்முகத்தன்மை கொண்டவர் தான் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம். கனவு கணங்கள்னு சொல்லி மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் உந்து சக்தியாக இருந்தார் அவுல் பக்கீர் ஜைனுலாப்தீன்கிற தான் அப்துல் கலாமோட முழு பேர். அக்டோபர் 15 1931 ராமேஸ்வரத்தில் இருக்கிற பாம்பன் தீவில் பிறந்தார். இவரோட அப்பா பேர் ஜைனுலாப்தீன், அம்மா பேர் ஆசியம்மா. இவர் இஸ்லாமிய குடும்பத்தை சேர்ந்தவர். இளம் வயசில் ஸ்கூல் முடிஞ்சதும் அப்பாவோட வருமானத்திற்கு பங்களிக்கிறதுக்காக நியூஸ் பேப்பர் விநியோகம் செய்கிற பேப்பர் பாயாக வேலை செஞ்சார். தன்னுடைய பள்ளிப்படிப்பை முடித்ததும் திருச்சியில் இருக்கிற செயின்ட் ஜோசப் கல்லூரியில் 1954 இயற்பியல் பிரிவில் இளங்கலை பட்டம் வாங்கினார். இதுக்கப்புறம் சென்னை எம்ஐடியில் விண்வெளி பொறியியல் படிப்பை முடித்து அதே கல்லூரியில் முதுகலை பட்டமும் வாங்கினார். 1960 இந்தியாவோட டிஆர்டிஓ ஆராய்ச்சி மையத்தில் ஒரு விஞ்ஞானியாக தன்னுடைய வேலையை ஆரம்பித்தார். இவரோட முதல் முயற்சியாக ஒரு சிறிய ரக ஹெலிகாப்டர் இந்திய ராணுவத்துக்காக வடிவமைச்சு கொடுத்தாரு. பின்னாடி இந்தியாவோட இஸ்ரோ மையத்தில் தன்னோட ஆராய்ச்சி பயணத்தை ஆரம்பித்த கலாம் எஸ்எல்வி செயற்கைக்கோள செயல்படுத்துற முயற்சியில் ஒரு முக்கியமான நபராக இருந்தார். 1980 SLV-3 அப்படிங்கிற ராக்கெட்டை பயன்படுத்தி ரோகிணி 1 செயற்கைக்கோளை ஏவனதன் மூலமாக ஒரு சிறப்பான சாதனை செஞ்சார். இந்த சேவையை பாராட்டி அப்துல் கலாமுக்கு இந்திய அரசு 1981 பத்மபூஷன் விருது அளித்தாங்க. இந்தியாவோட அக்னி ஏவுகணை, பிருத்திவி ஏவுகணை இரண்டுலையும் அப்துல் கலாமோட பங்கு ரொம்பவே முக்கியமானது. 1998 நடந்த பொக்ரான் 2 அணு ஆயுத சோதனை இவரோட தலைமையில் தான் நடந்தது. அமெரிக்காவோட செயற்கைக்கோள் கண்காணிப்பிலிருந்து படாமல் இந்த அணு ஆயுத சோதனையை வெற்றிகரமாக நடத்தி காட்டினார். இந்த சோதனை மூலமாக இந்தியாவும் மற்ற வல்லரசு நாடுகளுக்கு சலிச்சதில்லைன்னு நிரூபித்தார். விஞ்ஞான வளர்ச்சி, பாதுகாப்பு தொழில்நுட்பத்தில் ஏற்படுத்தின புதிய யுக்திகள்னு இவரோட பெரும்பங்குக்காக இந்திய அரசு 1997 இந்தியாவோட உயர்ந்த விருதான பாரத ரத்னா விருதை அப்துல் கலாமுக்கு வழங்கினாங்க. இந்தியாவோட முதல் 3 பெரிய விருதுகளும் 40 மேலான பல்கலைக்கழகங்களோட முனைவர் பட்டங்களையும் வாங்கியிருக்காரு. 2002 நடந்த குடியரசுத் தேர்தலில் வெற்றி பெற்று இந்தியாவோட 11வது குடியரசுத் தலைவராக 25 ஜூலை 2002 பதவியேற்றிக்கிட்டாரு. இந்தியாவோட குடியரசுத் தலைவராக ஆனால் முதல் விஞ்ஞானி அப்துல் கலாம் தான். அதோட பாரத ரத்னா விருது வாங்கினா 3வது குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம். 2007 வரைக்கும் குடியரசுத் தலைவராக இருந்த அப்துல் கலாம் இதுக்கு அடுத்து வந்த குடியரசுத் தேர்தலில் சில அரசியல் காரணங்களால் போட்டியிடாமல் விலகிட்டார். அப்பவும் இவரை மக்களின் ஜனாதிபதினு தான் கூப்பிட்டாங்க. கலாம் இந்திய ஜனாதிபதியாகவும் தலைமை விஞ்ஞானியாகவும் ஆராய்ச்சியாளராகவும் இருந்தாலும் தனக்கு பிடித்த வேலைன்னு ஆசிரியர் பண்ணிதான் சொல்லுவார். தன்னோட வாழ்நாளில் பெரும்பாலான நேரத்தை இளைய தலைமுறைக்கு ஒரு உன்னதமான ஆசிரியராக இருந்தார். அதில் தான் எனக்கு திருப்தின்னு அப்துல் கலாம் பல முறை சொல்லியிருக்காரு. அப்துல் கலாம் தன்னுடைய ஓய்வு நேரங்களை எப்பவும் புத்தகத்தோடு தான் இருப்பார். ஜனாதிபதியாக இருந்தப்போ கூட அவருக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் புத்தகம் வாசிச்சுட்டு இருப்பார். அப்துல் கலாமோட இன்னொரு முக்கியமான சிறப்பம்சம் அவரோட எளிமையும் தன்னடக்கமும் தான். ஜனாதிபதியாக இருந்த காலகட்டத்திலையும் அவர் தன்னோட எளிமையாக கடைபிடித்தார். ஜனாதிபதிக்குன்னு இருந்த சில மரபுகளை முதல் முறையாக தகர்த்தினது அவர் தான். தாய்மொழியான தமிழ் மொழி மேலே அவருக்கு எப்பவும் ஒரு பற்று இருந்தது. தமிழ் இலக்கியங்கள் எல்லாத்தையுமே அப்துல் கலாம் படித்து முடிச்சிட்டாரு. இதில் திருக்குறள் தான் அவரோட ஃபேவரட். அப்துல் கலாமோட நீண்ட நாள் காலை உணவு ஒரே ஒரு அப்பம், ஒரு தமிழர் பால் மட்டும்தான். அப்துல் கலாம் இளம் வயசில் ஒரு பைலட் ஆகணும்னு தான் ஆசைப்பட்டார். நாட்டுக்காக எப்படி நம்ம காமராஜர் திருமணம் வேண்டாம்னு சொன்னாரோ அதே மாதிரி அப்துல் கலாம் திருமணம் செஞ்சால் அறிவியல் ஆராய்ச்சி வேலைகளில் ஈடுபட முடியாதுன்னு திருமணம் செய்ய மறுத்துறாரு. 1950 திருச்சியில் கல்லூரியில் படிக்கிறப்ப அசைவம் சாப்பிட்டா அதிக செலவாகுதுன்னு அசைவம் சாப்பிட்றத நிறுத்தினாரு. பின்னாடி அதையே நிரந்தர பழக்கமாக மாற்றிக்கிட்டாரு. ஜனாதிபதி மாளிகையில் சைவ உணவு மட்டும் சாப்பிட்ட ஒரே ஜனாதிபதி இவர் தான். அதோட இந்திய ஜனாதிபதிக்குள்ளேயே ரொம்ப எளிமையாக இருந்தவரும் இவர் ஒருத்தர் மட்டும்தான். இவரோட வாழ்நாள் முழுக்க காந்திய கொள்கைகளை கடைபிடிச்சாரு. எந்த அளவுக்கு இவர் தன்னடக்கத்தோடு இருந்தாரோ அந்த அளவுக்கு தன்னம்பிக்கையும் இவர்கிட்ட இருந்தது. அப்துல் கலாம் ஜனாதிபதியாக இருந்த காலகட்டத்தில் கூட தன்னோட மாத சம்பளத்தோட ஒரு பகுதியில் தன்னோட குடும்பத்துக்கு அனுப்புறதை வழக்கமாக வச்சிருந்தார். அப்துல் கலாம் ஒரு இசை பிரியர். இவர் திட்ட இயக்குநராக இருந்த காலத்தில் தான் திருசூல், அக்னி, பிருத்திவி, ஆகாஷ்னு எல்லா ஏவுகணை சோதனைகளும் செஞ்சாங்க. இந்திய பாதுகாப்புத்துறை ஆய்வுக்காக வெளிநாட்டு பொருட்கள் உபயோகத்தை நிறுத்தி உள்நாட்டு பொருட்கள் மூலமாகவே ஆய்வு பணி செய்ய அப்துல் கலாம் ஆரம்பித்தார். காந்தியோட கொள்கைகளை இளைய தலைமுறைக்கு பரப்பணும்னு குறிக்கோளை வச்சிருந்தார். இதனால தான் இவர் ஜனாதிபதி பதவி முடிஞ்சும் பள்ளி கல்லூரிகளுக்கு ஒரு கௌரவ ஆசிரியராக இருந்தார். இவரோட கடைசி மூச்சும் 27 ஜூலை 2015 சில்லாங்கில் இருக்கிற ஐஏஎம் கல்லூரியில் மாணவர்கள்கிட்ட மேடையில் பேசிக்கிட்டு இருக்கும்போது உயிரை விட்டார். அக்னி சிறகுகள், இந்தியா 2020 சில நூல்களை எழுதியிருக்காரு. எதிர்கால இந்தியா இளைஞர்கள் கையில் தான் அடிக்கடி சொல்லுவார். கனவு காணுங்க, அந்த கனவை நினைவாக்க கடுமையாக முயற்சி செய்யுங்கன்னு சொல்லி நிறைய இளைஞர்களோட ஒரு கிரேட் ரோல் மாடலாக இருக்கார். கலாம் அவர்களோட வல்லரசு கனவு நினைவாகிறதுக்கு இந்திய இளைஞர்கள் கையில் தான் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னும் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.